வணக்கம், முத்துநகர் மீனவன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் இன்றைக்கி வந்து வளச்சோல போயிட்டு இன்றைக்கி வந்து காலைல திரேஸ்புரம் ஏலக்காடுகாரில் மீன் ஏலத்தில் போட்டு நம்ம வந்து இன்றைக்கி என்ன மீன் அதிகமாக கிடச்சிருக்கோம், நெத்திரி மீன் அதிகமாக கிடச்சிருக்கோம். நம்ம ஏலத்தில் போட்டு இந்த மறுக்கில் உள்ள நெத்திரியை தான் நம்ம வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுக்கில் உள்ள நெத்திரி ஃபுல்லாக தட்டி முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்டா ஒரு அரை வட்டாக்கு வந்து நம்மளுக்கு வந்து நெத்திரி கிடச்சிருக்கு. இப்போ என்ன செஞ்சுட்டுருக்காங்கன்னா, நெத்திரி கூட வேலை விட கலசல் மீனெல்லாம் வந்து தனியாக ஒதுக்குறாங்க. அந்த நெத்திரி மீன் தான் நம்ம இன்றைக்கி வந்து என்னென்னா நெத்திரி கருவாடு செய்ய போகிறோம். அப்போ அந்த கருவாடு செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அதை வந்து புளி கரைசல் மாதிரி வச்சு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். அதை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வீட்டுக்கு, அதாவது ஒரு நாலு பேர் போயிருக்காங்க. நாலு பேர் வந்து நம்ம இதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை தான் வந்து இன்றைக்கி கருவாடை பண்ண போகிறோம். கருவாடு பண்ணிட்டு வந்து புளி கரைசல் பண்ண போகிறோம். இப்போ இதை தான் நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த நெத்திலி மீன். இப்போ நம்ம வந்து இதை எடுத்துருவோம். உப்பு இதெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து லைட்டாக கடல் தண்ணியில் அலசிட்டு நம்ம அப்படியே காய வைக்க வேண்டியது. இது வந்து என்னென்னா சின்ன நெத்திரியாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நாள் போதும். காலையில் காய வச்சோம், மதியம் காய வச்சோம் அப்படின்னா சாயந்தரம் போல் எடுத்தாலே அது வந்து கருவாடாக மாறிடும். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி காய வைக்கணும். இந்த கருவாடை காய வைக்கும் போது நம்ம நெத்திலி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிலோ நெத்திலி காய வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மூணில் ஒரு பங்கு தான் நம்மளுக்கு வந்து வெயிட் கிடைக்கும். இப்போ வந்துட்டு ஒரு கிலோ காய வைக்கிது அப்படின்னா வந்து 330 கிராம் வந்து நம்மளுக்கு வந்து கருவாடாக கிடைக்கும். இந்த கருவாடு தான் வந்து நம்ம நேற்று காய வச்ச மீன். இப்போ நம்ம வந்து என்னென்னா, இதை வந்து மதியத்துக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்து இதை வந்து நம்ம புளி செஞ்சு நம்ம இது சாப்பிட போகிறோம். இப்போ வந்து புளி, இப்போ என்னென்னா அந்த கருவாட்டில் வந்து இந்த நெத்திலி கருவாட்டில் வந்து தலையை எடுத்துருவாங்க. தலையை வந்து இப்போ நம்ம வந்து பெரியமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. இந்த மாதிரி தலையை எடுத்து அந்த உடம்பு பகுதி மட்டும் தான் நம்ம வந்து போட்டு புளி கரைசலில் பண்ணணும். தலையை வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த பிடிச்சிட்டு இப்படி கிழிச்சா வந்து தலை வந்து ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. இப்போ மாதிரி அப்படின்னா ஒரு 2 மாதம் எங்களுக்கு வந்து இப்போ நெத்திலி தான் அதிகமாக வரும். அடுத்த 2 மாதமும் எங்களுக்கு நெத்திலி தான் நிறையா வரும். இப்போ நம்ம என்ன, அந்த புளி கரைசலுக்கு தேவையான புளியை வந்து நம்ம வந்து இப்போ ஊற வச்சாச்சு. நம்ம அந்த கருவாடு ஃபுல்லாகவே பண்ணல, அதில் வந்து ஒரு பாதி அளவே போதும் நம்மளுக்கு ஒரு 3 பேத்துக்கு சமைக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து என்னென்னா, அந்த கருவாடோட தலையை ஃபுல்லாக எடுத்தாச்சு. தலையை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் என்னென்னா, இந்த மாதிரி அலசணும், நல்லா அலசணும். அப்போ தான் வந்து இந்த செதில்லாம் இருக்கும், அந்த செதில் அலசும்போது போகும். சட்டியில் நெத்திலி வச்சு அப்படியே ராவணும். அப்படியே ராவும் போது நல்லா செதில்லாம் போகும். இப்போ ஒரு வாட்டி நம்ம அலசியாச்சு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ராவணும் அப்படி சட்டியில் வச்சு. உங்களுக்கே தெரியும், அப்படி ராவும் போது வந்து கயிறு பிடிக்கும் போது தெரியும் செதில்லாம் போயிட்டு. அதுவரை நல்லா நல்லா ராவணும். இப்போ வந்து நம்ம நம்ம வந்து ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைக்கிறோம். புளி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருக்கிற மாதிரி புளி போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 50 கிராம் புளி எடுத்துக்கிட்டோம். இது அப்படி தான், புளியில் வந்து நெத்திரி மீனை போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து வத்தல். உங்களுக்கு உரப்பு தேவை அப்படின்னா வத்தல், நாங்கள் ஒரு 5 வத்தல் இதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு வத்தல் உங்களுக்கு உரப்பு நல்லா தேவைன்னா நீங்கள் வத்தலை கூட்டிக்கிடலாம். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து நாங்கள் வந்து சின்ன பல்லாரினால ஒரு 3 போட்டிருக்கோம். ஒரு பெரிய பல்லாரினா ஒரு பல்லாரியாக உங்களுக்கு நல்லா போதும். அடுப்பில் வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம இப்போ வந்து லைட்டை இது வந்து என்னென்னா தண்ணி கொதிச்சு ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு வந்து இந்த இது ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு.
உங்களுக்கு வந்து கொதிக்கும் போதே வந்து அந்த நெத்திலே வந்து நல்லா கமகமனு வாடை அடிக்கும். பக்கத்தில் இருந்தீங்கனாலே வந்து அந்த ஸ்மெல் வந்து உங்களை அப்படியே இழுக்கும். எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் உங்களுக்கு வந்து வந்தீங்கன்னா சாப்பிட்டே இருக்கலாம் போல தோணும். அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நெத்திலி புளிக்கரைசல். நெத்திலி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி கொதிச்சுட்டு அப்படின்னாலே வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து நெத்திலி வந்து நல்லா நெத்திலி கருவடு வந்து நல்லா அவுஞ்சிரும். நம்ம அதுபடியும் இறக்கிடலாம். உங்களுக்கு நல்லா ஸ்மெல் அடிக்கும். ஸ்மெல்லே அவங்க நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், நல்லா வெந்துட்டு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து சாப்பிட்ற நேரம் நம்மளுக்கு வந்து நெத்திலி நெத்திலி புளி தொக்கு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட வேண்டியதான். நீங்கள் ஒரு நாள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து எல்லாருமே இது சாப்பிடலாம். குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நெத்திரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்ற போட்டுக்காரங்க வந்து இதில் வந்து காய வச்சுருக்காங்க. காய வச்சு இப்போ வந்து அவங்க பிடிச்சிட்டு வந்த நெத்திரி வந்து இப்போ ஒரு 11 மணிக்கு வந்திருக்காங்க, 10 மணிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க காயை வச்சு ஒரு 5 மணி போல் வந்து அதை வந்து யாவர்கிட்ட கொடுத்துருவாங்க. யாவர்கிட்ட கொடுத்து வந்து அந்த விற்றுருவாங்க. ஏன் அப்படின்னா வந்து மீனை விற்கிறோட கருவாடை அவங்க வந்து விற்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். அதுக்காண்டி நினச்சிவாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து நெத்திலியை வந்து கருவாடை ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.